ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய இந்த தாமோதர மாத இந்த கார்த்திக் மாத வைபவத்தில் வந்து நம்ம இந்த மாதத்தில் எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தோன்றியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சரித்திரங்கள், அவருடைய வைபவங்கள், அவங்களுடைய புகழை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிருக்கிறோம். அதில் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் மிக சிறப்பான ஒரு ஆச்சாரியர் வந்து நம்முடைய பூர்வாச்சாரியர் சில வீர்பத்ர பிரபு அல்லது வீர்பத்ர கோசானி அல்லது வீர்சந்திர பிரபு அப்படின்னு அழைக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஆச்சாரியருடைய அவதார தினம் இந்த மாதம் நிகழ்ந்திருக்கு. ஸோ அந்த வீர்சந்திர பிரபு எப்படி தோன்றினார், அவருடைய வைபவங்கள் என்ன, அவருடைய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த உபன்யாசத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம். சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காள மாநிலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு தோன்றினார். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? 500 வருடங்களுக்கு முன்னாடி. எந்த இடத்துல? மேற்கு வங்காளத்தில். ஸோ மேற்கு வங்காள மாகாணத்தில் வந்துட்டு 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வயம் கிருஷ்ணராகவே சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். ஸோ பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதான் இந்த பூமியில் தோன்றி லீலை புரிகிறாரோ அப்போ தன்னுடைய சகாக்களோட ஒருவர், குறிப்பாக பலராமர், யசோதா மாதா, நந்த மகாராஜ், வசுதேவர், தேவகி, இப்படி எண்ணற்ற பரிவாரங்களோடு வந்து மகாபிரபு வந்துட்டு பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் தோன்றும் போது, சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றும் போது அவருடைய சேவையில் மகாபிரபு தன்னுடைய சகாக்களோட தோன்றினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சகாக்களோட தோன்றினார். நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஜெகதாத் மிஸ்ரர், சச்சி மாதா, இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர், இந்த மாதிரி தன்னுடைய சகாக்களோட தோன்றினார். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்கோபாங்காஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய யஜேதிகே ஸ்மேத சக. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணர் தான் ஆனால் கருப்பு இல்லை, ஆனால் உருக்கிய பொன்னிறத்தில் இருக்கக்கூடியவர். யார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. எதுக்காக எப்படி தோன்றினார்? ச அங்க உப அங்க அஸ்திரா, அவர் அவருடைய சகாக்களுடைய அஸ்திரங்கள் அவருடைய பரிவாரங்களோட தோன்றினார். யார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. எதுக்காக தோன்றினார்? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை, கலியுகத்தில் வந்துட்டு நாம சங்கீர்த்தனத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, நாம சங்கீர்த்தனத்தை வந்து பிரச்சாரம் செய்யறதுக்காக, இந்த கலியுகத்தினுடைய யுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை வந்து எல்லாரும் கொடுக்கறதுக்காக பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். அப்போ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு தோன்றும் போது அவர் கூடியே பலராமர் நித்யானந்தராக தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேஷோ புத்தபந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. ரொம்ப அற்புதமாக ஆச்சாரியர் சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரும் நித்யானந்த பலராமரும், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தோ சுகோதிதோ, இவங்க ரெண்டு பேரும் எப்படி தோன்றுனாங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. இந்த காலையில் வந்து 6 மணிக்கு இந்த சூரியன் உதிக்குது இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் பௌர்ணமி சந்திரன், இந்த சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல கௌட தேசத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு திருவாவதாரம் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவதார நோக்கம், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யம் நித்யானந்தரும் எதுக்காக தோன்றினார், ஒரு யுகம் வந்து ஒரு யுகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது, இந்த கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த ஹரிநாமத்தை வந்து ஒரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் ஒரு ஊர்கள்லையும் வந்து பரப்புறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் சைத்தன்ய நித்யானந்தனால் தோன்றுறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு அவருடைய லீலையில் இந்த ஹரிநாமம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக இளம் வயதிலே சன்னியாசம் எடுத்துன்றார். அப்போ இளம் வயதில் சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் அழைக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் அழைச்சி ரொம்ப அற்புதமாக அவருக்கு ஒரு சேவை கொடுக்குறார். சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், நித்யானந்தர் முழுமுதற் கடவுள் தான், ஆனால் நித்யானந்த பிரபு வந்துட்டு குரு தத்துவம். ஸோ நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு சேவைக்கு அவருடைய திருப்திக்காக அவருடைய எப்போவுமே தோன்றவர். ஸோ நித்யானந்த பிரபுவும் பகவான் தான், ஆனால் சேவை பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான் நித்யானந்தர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து குரு தத்துவம், ஆத்மீய குருனுடைய பிரதானம் ஸ்ரீ நித்யானந்த பிரபு. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அழைச்சி பின்வருமாறு ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்கிறார். இந்த ஸ்லோகம் வந்துட்டு நித்யானந்த சரித்தாமிரதங்கிற சாஸ்திரத்தில் வந்து ஆதி காண்டம் 11வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. அதில் வந்து என்ன மேற்கோள் காமிக்கிறார்னா, சைத்தன்ய மகாபிரபு, தும்மியாவோ கௌட தேசே கரக சம்சார தபே சபலோகேர ஹைபே நிஸ்தார புனக அசிபயாமி தொமர மந்திரே தொமர கிரிஹே ஹாபே அமராவதாரே பக்தி பைலா புனாசிபே சம்சார குபாவதார சாஸ்திர நகேதே பிரச்சார அச்சிந்திய அமார சக்தி கேஹ நாஹி ஜானே சே சே ஜனே தூமி ஜனஹசே கஹானே. ஸோ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னா, நித்யானந்த பிரபு, நான் வந்து இந்த ஜனங்களை எல்லாரும் கிருஷ்ண உணர்வுள்ள பயிற்சி கொடுக்கறதுக்காக, அவங்கள வந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கிறதுக்காக, அவங்கள பக்தி தொண்டு கொண்டு வரதுக்காக நான் சில இளம் வயதிலே சன்னியாசம் எடுத்துட்டேன். ஆனால் என்னால் வந்து சில இடங்களுக்கு போய் இன்னும் ரொம்ப கீழ்நிலையான இடங்களில் இன்னும் ரொம்ப நூக்கன் காரணம் போய் என்னால் வந்து இந்த
பிரச்சாரம் செய்ய முடியாது. அதை வந்து அந்த சேவை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா கிராமங்கள் நகர்லையும் இன்னும் கீழே போய் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவராக நீங்கள் போய் எல்லாருக்கும் இந்த ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு கிரகஸ்தராகணும் அப்படின்னு கட்டளையிடுறார். யார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. யார்கிட்ட? நித்யானந்த பிரபு இடத்துல. ஸோ நித்யானந்த பிரபு அவதூதர். அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு பௌதிக பந்தம் இல்லாமல் அவர் எப்பவும் பகவான் கிருஷ்ணருடைய பிரேமையில் தன்னையே மறந்து ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேண்டுகோளை ஏற்றுட்டு நித்யானந்த பிரபு வந்துட்டு அந்த அவதூத நிலையில் இருந்தாலும் முற்றும் துறந்த ஒரு துறவர வாழ்வில் இருந்தாலும் அவர் இல்லற வாழ்க்கையில் வரார். ஸோ நித்யானந்த பிரபுடைய சகாக்கள் ஒருத்தர் வந்து சூரியதாஸ் சரக்கேலா. இந்த சூரியதாஸ் சரக்கேலா வந்துட்டு நித்யானந்தருடைய முக்கியமான சீடர்களே ஒருத்தர். இந்த சூரியதாஸ் சரக்கேலாவுக்கு ரெண்டு பொண்ணு இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து வசுதா, இன்னொருத்தர் பேர் ஜானவா. ஸோ இந்த வசுதா ஜானவா ரெண்டு பொண்ணு வந்துட்டு நித்யானந்த பிரபுக்கு வந்து அந்த சூரியதாஸ் சரக்கேலா திருமணம் செய்து வைக்கிறாரு. ரொம்ப விமர்சையாக ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த திருமண வைபவம் நடக்குது. ஸோ இப்படி நித்யானந்த பிரபு வந்து வசுதா மாதா கூடயும் ஜானவா மாதா கூடயும் இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுறாரு. ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் மேற்கு வங்காளத்தில் பக்தி தொண்டு பிரச்சாரம் செய்கிறார். யார்? நித்யானந்த பிரபு. அப்போது வசுதா வந்துட்டு வசுதா மாதாவுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் ஓரொரு குழந்தையாக பிறக்குது. இந்த ஓரொரு குழந்தைய பிறக்கும் போதும் அபிராம் தாக்கூரர் இன்னொரு உன்னதமான வைஷ்ணவர். அபிராம் தாக்கூரர் வந்துட்டு நித்யானந்த பிரபுடைய சகாக்கள்லேயே மிக மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர். அதாவது துவாதச கோபாலர், 12 கோபாலர்கள் இருப்பாங்க கிருஷ்ணருடைய. கிருஷ்ண பலராமர் லீலையில் கிருஷ்ணருடைய சகாக்களில், கிருஷ்ணருடைய நண்பர்களில், அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், நெருக்கமான சகாக்கள் வந்து 12 பேர். அதில் ஒருத்தர் வந்து ஸ்ரீதாமான்னு ஒரு சகா இருப்பார். அவர் வந்து கிருஷ்ண பலராமருக்கு மிகவும் நெருக்கமானவங்க, பலராமருக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்போ பலராமர் வந்து நித்யானந்த பிரபுவாக லீலை செய்யும்போது ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலையும் ஹரிநாமத்தை வந்து பரப்பிட்டு பிரச்சாரம் செய்துட்டு இருக்கும்போது நித்யானந்த பிரபுடைய லீலையில் பங்கு பெறுவதற்காக அந்த ஸ்ரீதாமாங்கிற கோபாலும் வந்துட்டு அபிராம் தாக்கூரராக தோன்றினார். ஸோ அபிராம் தாக்கூரர் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான லீலைகளையும் அமானுஷ்யமான சக்திகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர். அபிராம் தாக்கூருடைய மகிமை, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதான் அந்த பூமியில் அவதரிக்கிறாரோ தன்னை விட தன் பக்தர்களுக்கு மிகவும் ஏற்றம் கொடுப்பார், பக்தர்களை மிகவும் புகழடைய செய்வார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமாயணத்தில் வந்து ராமர் தன்னை விட ஹனுமானுக்கு ரொம்ப மகிமை கொடுத்திருந்தார். அதே போல் கிருஷ்ண அவதாரத்திலையும், அதே போல் இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு முழு முதற் கடவுள். ஆனால் ஒரு பக்தர்களுடைய கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க, ஒரு பக்தராகிட்டு நடிக்கிறாங்க, ஒரு பக்தராகிட்டு ரூபம் எடுத்திருக்காங்க. ஒரு பக்தராக வந்ததுனால அவங்க தங்களை மறைச்சிக்கிறாங்க, நான் முழு முதற் கடவுளுங்கிறத மறைச்சிட்டு ஒரு பக்தர் எப்படிலாம் வாழணும், ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், எப்படி வயசில் ஒரு கைங்கறி பண்ணணும், எப்படி பகவான் மேலே அன்பு செய்யணும், அந்த கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணன் மேலே அந்த தூய்மையான அன்பை வந்து எல்லாருக்கும் விநியோகிக்கிறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு தோன்றினாங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு தோன்றியிருந்த பொழுது அவங்களுடைய அந்த ஹரிநாமத்தில் வந்து அவங்களுடைய அந்த சேவையில் பங்கெடுத்துக்கிறதுக்காக மற்ற பக்தர்களும் வந்து மற்ற சகாக்களும் அதில் கலந்துக்கிறாங்க. அப்படி அபிராம் தாக்கூரர் மிக உன்னதமான வைஷ்ணவர். ஸோ அபிராம் தாக்கூரர் வந்துட்டு அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம் என்னென்னா, அவர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப தூய்மையான வைஷ்ணவர். யார்? அபிராம் தாக்கூரர். ஸோ அவருடைய தூய்மையினால் அவர் யாருக்காக நமஸ்காரம் செய்கிறார் அப்படின்னா, உதாரணத்துக்கு சாலக்கிராம் விக்கிரகம், விஷ்ணுவுடைய சாலக்கிராம் விக்கிரகத்துக்கு அவர் நமஸ்காரம் செய்தார்னா, அந்த சாலக்கிராம் விக்கிரகம் உண்மையான ஒரிஜினலான சாலக்கிராம் விக்கிரகம்னா அது வெடித்து பீஸ் பீஸ் ஆகிடும், வெடித்து தூள் தூள் ஆகிடும். அதே மாதிரி ஒரு விக்கிரகம், ஒரு காளியோட விக்கிரகமோ அல்லது விஷ்ணுவோடைய விக்கிரகம், ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு அவர் நமஸ்காரம் பண்ணுறாருன்னா அந்த விக்கிரகம் வந்து உண்மையாலுமே அந்த சக்தி உள்ள விக்கிரகமாக இல்லைன்னா அதுவும் வெடித்து பீஸ் பீஸ் ஆகிடும். அதே போல் அபிராம் தாக்கூரர் யாராவது வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாருன்னா, அவர் தூய்மையான வைஷ்ணவர் இல்லைன்னா அவர் வந்து இறந்துடுவார், மண்டை வெடித்து இறந்துடுவார். ஸோ அதனால் அபிராம் தாக்கூரர் வராருனாலே எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவர் ஒரு அவ்வளோ தூய்மையான வைஷ்ணவர். அவர் எங்கேயாவது நமஸ்காரம் செய்து நம்மளோ பக்தி தொண்டில் ரொம்ப உன்னதமான நிலையில் இல்லை. ஸோ அவர் நமஸ்காரம் செய்து நமக்கு ஏதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பக்தி தொண்டில் உன்னதமான நிலையில் இருக்கிறவங்க கூட பயந்துக்குவாங்க. ஏன்னா ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே தான் உயர்ந்த வைஷ்ணவர் நினைக்க மாட்டார் இல்லையா. அப்போ அபிராம் தாக்கூரர் வராருனால அவர் பயந்து எல்லா வைஷ்ணவரும் ஓடிடுவாங்க. ஸோ இப்படி அபிராம் தாக்கூரர் வந்துட்டு நித்யானந்த பிரபு கூட எப்போவுமே நித்தியமான நிலையில பண்ணிட்டுருக்கார். அப்போ ஒரு நாள் வந்துட்டு அபிராம் தாக்கூரர் கேள்விப்பட்டார், நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அப்போ அந்த நித்யானந்த பிரபுக்கு பிறந்த குழந்தையை பார்க்குறதுக்காக அவர் நித்யானந்த பிரபு வீட்டுக்கு வரார். இப்போ நித்யானந்த பிரபு வீட்டுக்கு வரும்போது நித்யானந்த பிரபு வந்து அவருக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து அவர் உபசரிக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைய அபிராம் தாக்கூர் சொல்கிறார், பிரபு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அந்த குழந்தை என்ன சாதாரண குழந்தையாக இருக்க முடியும், நான் அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எடுத்துன்னு வர சொல்கிறார். ஸோ நித்யானந்த பிரபுடைய குழந்தை எடுத்துன்னு வந்தோடனே அபிராம் தாக்கூர் நமஸ்கரிக்கிறார். ஸோ நமஸ்கரித்தோடனே அந்த குழந்தை இறந்துடுது, நித்யானந்த பிரபுடைய குழந்தை இறந்துடுது. இறந்தோன்னே நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் ஜானவாக்கும் ஒரே வருத்தம், இது என்னடா அது, இவர் வந்து நமஸ்காரம் பண்ண இந்த குழந்தை இறந்துருச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க.
இப்படி அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை இப்படி ஒவ்வொரு தடவையும் நித்யானந்த் பிரபு குழந்தை பிறக்கும்போது அபிராம் தாக்கூர் வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, அந்த குழந்தை இறந்து போயிடும். ஸோ இப்படி அபிராம் தாக்கூர் வந்துட்டு அந்த குழந்தைய பரீட்சை பண்ணார். இவங்க உண்மையாலுமே சக்தி வாய்ந்த அவதாரமாக இந்த குழந்தை வந்துட்டு நித்யானந்தோட அம்சமாக, இது வந்து பகவானுடைய அம்சமாக, கிருஷ்ணனுடைய அம்சமாக அப்படின்னு பரீட்சை பண்ணுவார். ஸோ அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தை உண்மையான பகவானுடைய சக்தி வாய்ந்த குழந்தையாலேன்னு அது இறந்து போயிடும். இப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நித்யானந்த பிரபு வந்துட்டு முழு முதற் கடவுள், ஆனாலும் வந்துட்டு ஒரு ஒரு பக்தனுடைய ரூபத்தில் இருக்கிறதுனால நித்யானந்த பிரபு ரொம்ப வேதனைப்படுறார். இது வந்து அபிராம் தாக்கூர் வந்து நமஸ்கரிக்கிறதுனால என் குழந்தையெல்லாம் இறந்து போயிடுதே அப்படின்னு ரொம்ப வருத்தம். ஜானவா மாதம் வசுதாவும் அழறாங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது இந்த வைஷ்ணவர் வந்து நமஸ்கரிக்கிறார், அந்த குழந்தை இறந்து போயிடுதுன்னு அழறாங்க. ஸோ இப்படி கொஞ்ச நாள் கழித்து நித்யானந்த பிரபு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்த உடனே இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அபிராம் தாக்கூர் வர்றாரு நித்யானந்த பிரபு சந்திக்கிறதுக்காக. ஸோ இந்த தடவை வசுதாவும் ஜானவா மாதம் அழுறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணாதீங்க, இந்த குழந்தையாவது எங்கள் கூட தங்கட்டும், இல்லை இல்லை இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை, இந்த குழந்தை சிரிச்சுட்டு இருந்துது. ஸோ இதை பார்த்தோன்னே அபிராம் தாக்கூர் ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய உடைய புகழை உயர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 108 ஸ்லோகங்கள் பாடுறார். 108 ஸ்லோகங்கள். ஏன்னா அந்த பெண் குழந்தை யாருன்னா கங்கையுடைய சொரூபம், கங்கா மாதா இருக்காங்க இல்லையா, கங்கா தேவி, கங்கா நதியினுடைய சொரூபமாகட்டு கங்கா மாதாவாக வந்துட்டு நித்யானந்த பிரபு குழந்தையாக தோன்றியிருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணி கங்கையுடைய அந்த மகிமையை குறித்து ஒரு 108 அற்புதமான ஸ்லோகங்களை வந்து அப்போவே கம்போஸ் பண்ணி அப்போவே எழுதி ரொம்ப அழகாக பாடுறார். யார்? அபிராம் தாக்கூர். ஸோ இப்படி அந்த குழந்தை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது அபிராம் தாக்கூரால். ஏன்னா அது கங்கையுடைய பர்சானிஃபிகேஷனை, கங்கையுடைய அவதாரமாக இருந்தாங்க. ஸோ அதே போல் மாதவ தாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் வந்து சாந்தனு மகாராஜோடைய அவதாரம். அவரும் நித்யானந்தோட சகர்கள் ஒருத்தர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இணைந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்க, ஹரிநாமத்தை வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பக்தி தொண்டு பண்ணுறாங்க. ஸோ இப்படி கங்கா மாதாவுக்கு அடுத்தது நித்யானந்தபுருக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது. ஸோ இந்த இந்த குழந்தை பையன், ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ நித்யானந்தபுரம் என்ன பண்ணான்னா, இந்த குழந்தை பிறந்த வந்து எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறார், இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்கிட்ட எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கோம், இந்த திருவிழாவில் வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா பண்ணி அந்த குழந்தை பிறந்தது வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறார். யார்? நித்யானந்த பிரபு. இப்போ எல்லாருக்கும் செய்தி அனுப்பிச்சிருக்காரு, அபிராம் தாக்கூருக்கு செய்தி அனுப்பவே இல்லை. ஸோ அந்த சமயம் வந்து ஒரு நாள் வக்ரேஸ்வர் பண்டிதர் ஒரு பக்தர், அவர் மிக உன்னதமான வைஷ்ணவர். ஸோ வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்து இந்த அந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக போகிறார். ஸோ போகிற வழியில் அம்பிகாக்கால்னா தான் அபிராம் தாக்கூர் இருக்கக்கூடிய ஊர், அந்த வழியாக போகிறார். ஸோ அந்த வழியாக போகும்போது வந்து அபிராம் தாக்கூரை சந்திக்கிறார். அபிராம் தாக்கூரை சந்திச்சோன்னு ரொம்ப ஆச்சரியம். யாருக்கு? வக்ரேஸ்வர் பண்டிதருக்கு. வக்ரேஸ்வர் பண்டிதர் கேட்குறாரு, ஏ அபிராம் தாக்கூர், நீ இன்னும் போகலையே அங்கே, அங்கே பெரிய திருவிழா நடக்குதே. அபிராம் தாக்கூர் கேட்குறாரு, எங்கே எங்கே திருவிழா நடக்குது, என்ன நடக்குது? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா, நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்திருக்கு, அவர் ஒரு பெரிய திருவிழா நடத்துகிறாரு, எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாரு, இன்னும் கூப்பிடவே இல்லையா, நீ தான் நித்யானந்த பிரபுக்கு மிக நெருக்கமான நண்பராச்சே நீ அப்படின்னு சொல்கிறாரு. யார்? வக்ரேஸ்வர் பண்டிதர். யார் இடத்துல? அபிராம் தாக்கூர் இடத்துல. இப்போ அபிராம் தாக்கூர் சொல்கிறார், அப்படியா, எனக்கு அந்த செய்தி சொல்லவே இல்லையா அவர், அப்போ அவர் அழைக்காத இடத்துக்கு நான் எப்படி போக முடியும், அதனால் நான் வரலை அப்படிங்கிறார். அப்போது வக்ரேஸ்வர் பண்டிதருடைய அவர் சொல்கிறாங்க அவர்கிட்ட, நித்யானந்த பிரபு ஒன்றும் அழைக்கலையா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கேன், ஏன்னா நித்யானந்த பிரபு எப்பவுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க, ஒன்றா தான் சேவை பண்ணுவீங்க, பகவான் நாமத்தை உச்சரிப்பீங்களே, பகவானுடைய நாமத்தை பிரச்சாரம் பண்ணுவீங்களே, ஸோ உன்னையே அழைக்கல அவர்னு திரும்ப ஆச்சரியமாக கேட்குறார். யார்? வக்ரேஸ்வர் பண்டிதர். யார் இடத்துல? அபிராம் தாக்கூர் இடத்துல. அப்போ அபிராம் தாக்கூருடைய மனைவி மாலினி தேவி வந்து சொல்கிறாங்க, இவரும் நித்யானந்த பிரபு ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்களுக்குள்ளே என்ன ஒரு போட்டி பொறாமல் இருந்துருப்போகுது, என்ன ஒரு அகங்காரம் இருந்துருப்போகுது, அவர் கூப்பிடல என்னென்ன நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தன் கணவர் இடத்துல சொல்கிறாங்க மாலினி தேவி. அப்போ அபிராம் தாக்கூர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் போகிற மாதிரி என்ன இல்லை, சரி அப்படி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வக்ரேஸ்வர் பண்டிதர் சொல்கிறாரு, எனக்கு நேராச்சு, நான் உடனே போகணும், நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், வர வழியில் உங்களை சேவிச்சுட்டு போகலான்னு வந்தேன், நான் இப்போ உடனே போகணும், நித்யானந்த பிரபு எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் வரதா பின்னாடி வாங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுறார். யார்? வக்ரேஸ்வர் பண்டிதர். ஸோ வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்து நித்யானந்த பிரபு வீட்டுக்கு போகிறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பி போயிடுறார். ஸோ திரும்ப அபிராம் தாக்கூர் யோசிக்கிறாரு, சரி அப்போ பரவாயில்ல, நித்யானந்த பிரபு அழைக்கலன்னு என்ன, நம்ம போகலாம், நானும் ஒரு இடையர்குள்ள சிறுவன், இடையர்குள்ள சிறுவன்னா என்ன அர்த்தம், அபிராம் தாக்கூர் வந்து கிருஷ்ணலீலையில் ஸ்ரீதாமா. இப்போ இடையர்குள்ள சிறுவர்களுக்குள்ளே என்ன, பலராமரும் இடையர்குள்ள சிறுவர், ஆயர்குள்ள சிறுவர், நானும் ஆயர்குள்ள சிறுவன், அவர் நித்யானந்த பிரபு எனக்கு அப்போ என்ன இது இருக்குது. ஸோ அவர் அழைக்கலன்னு என்ன, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு அங்கவசத்தை சேதம் எடுத்து மேலே போட்டுட்டு அபிராம் தாக்கூர் கிளம்புறார். எங்கே? நித்யானந்த பிரபு வீட்டுக்கு. எதுக்காக? அவருக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தையை ஆசீர்வதிக்கிறதுக்காக போகிறார். ஸோ இப்படி நித்யானந்த பிரபு வந்து அந்த திருவிழாவை ரொம்ப விமர்சையாக நடத்திகிட்டு இருக்காரு. அபிராம் தாக்கூர் தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்பி நித்யானந்தபுரோட வீட்டுக்கு வரார். ஸோ அவர் நித்யானந்த பிரபு வீட்டுக்கு போகணும்னா கங்கை கரையை கடந்து தான் போகணும், இடையில கங்கா நதி ஓடுது, கங்கை கரையை கடந்தால் தான் நித்யானந்த பிரபு வீட்டுக்கு போக முடியும்.
அப்போ கங்கை கரையில் வந்து எண்ணற்ற வைஷ்ணவர்கள், ஏற்கனவே நித்யானந்த பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த படகோட்டிகள்ட்டெல்லாம் நிறைய வைஷ்ணவர்கள் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க, அவங்களை பத்திரமா நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்க்கணும், இந்த இந்த கரையை வந்து கடந்து என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு எல்லா படகோட்டிகள்ட்டையும், அங்கே நிறைய படகுகள் இருக்கும் கங்கையை கறக்கிறதுக்கு. இப்போ நித்யானந்த பிரபு சொல்கிறாரு, படகோட்டிகள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவர் இன்றைக்கி திருவிழாவுக்கு வருவாங்க, நீங்கள் பத்திரமா அவங்களை கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறார், ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்கள் படகுகளை ஏற்றவே கூடாது, இது என்னுடைய கட்டளை. யாருன்னா அபிராம் தாக்கூர்னு ஒருத்தர் வருவார், அவர் நீங்கள் படகு ஏற்றிடாதீங்க, அவர்னால் எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான் இருக்குது, அவர் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு, ஸோ அதனால் தயவுசெய்து அபிராம் தாக்கூர் மட்டும் வந்தால் மட்டும் படகுகளை ஏற்றி கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, வேறு யார் வந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. யார்? நித்யானந்த பிரபு. ஸோ அபிராம் தாக்கூர் வந்து இந்த கங்கை கரையில் வந்து படகு ஏறப்போகும்போது படகோட்டி கேட்குறாரு, சார் நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது எதுக்கு கேட்குறீங்க அபிராம் தாக்கூர் கேட்குறாரு, ஏன் என் பேரை தெரிஞ்சால் தான் படகு ஏற்றிட்டு போய் அங்கே கொண்டு விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த படகோட்டி சொல்கிறாங்க, நித்யானந்த் பிரபு எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்காரு, நீங்கள் யாரை வேணாலும் அழைச்சிட்டு வாங்க, ஆனால் அபிராம் தாக்கூர்னு ஒருத்தர் வருவார், அவரை மட்டும் படகுல ஏற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒருவே நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் தான் அந்த அபிராம் தாக்கூரோ இருக்குமோ அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் அந்த அபிராம் தாக்கூர், என்னை படகுல ஏற்றி கொண்டு போய் அங்கே விடுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த படகோட்டி நினைக்கிறாரு, அஜிஜோ போச்சிடா வம்பு, இவரை படகுல கூட்டிகிட்டு போனால் அங்கே நித்யானந்த் பிரபு வந்து நம்மளை கோச்சிக்குவார், படகுல ஏற்றலைன்னா இவர் கோச்சிக்குவார், இவர் வைஷ்ணவ வருவர், அப்போ வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணிடக்கூடாது, இந்த வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணிடக்கூடாது, அந்த வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, படகோட்டி வந்து அந்த படகை வந்து கங்கையில் மூழ்க அடிச்சுட்டு தண்ணியில் மூழ்க வச்சுட்டு அவரும் நீந்தி ஓடிடுறார். ஸோ இப்படி அடுத்த படகோட்டி போனால் அவரும் அதே மாதிரி தான், ஐயோ இவர் தான் அபிராம் தாக்கூரா, ஒருவேளை எங்கே நமக்கு நமஸ்காரம் பண்ணிடுறா, நம்ம இறந்துருவோம்னு சொல்லி அவர் ஓடிடுறார். ஸோ இப்படி ஒவ்வொரு படகோட்டிட்டு படகோட்டிகிட்டே போகிறாரு, அந்த ஒவ்வொரு படகோட்டி என்ன பண்ணுறாங்க, படகை தண்ணியில் மூழ்கடிச்சிட்டு ஓடிடுறாங்க. தென் கடைசியில் அபிராம் தாக்கூர் என்ன பண்ணார், தன்னுடைய சதர் எடுத்து தன்னுடைய அங்க வஸ்திரத்தை எடுத்து அப்படி தண்ணியில் போட்டார் கங்கையில், அது அப்படியே மிதந்தது ரொம்ப அழகாக, அது மேலே உட்காந்துன்றார். உட்காந்துட்டு ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீ கௌர ஹரி கி, ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனை பாடிட்டே வராரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, இப்படி பகவான் நாமத்தை வச்சு வச்சுட்டு அபிராம் தாக்கூர் அந்த கங்கையில் வந்து கடந்து நித்யானந்தரோட வீட்டுக்கு வரார். இந்த மாதிரி நித்யானந்தருக்கு வந்து செய்தி வந்தது, அபிராம் தாக்கூர் வந்துட்டுருக்காருன்னு. அஜியோ என்னடாது, இவர் தான் நம்ம வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோம், இவர் வராரு. ஸோ வர வர வந்து வரக்கூடிய விருந்தினரை திரும்ப அனுப்பவும் முடியாது, அவரை வந்து எதிர்கொள்ளவும் செய்யணும், அதே சமயத்தில் அவரை அவாய்ட் பண்ண அவர் தவிர்க்க முடியாது. அப்போ நித்யானந்தர் என்ன பண்ணுறாரு, மற்ற பக்தர் கூட வேகமாக வந்து அபிராம் தாக்கூரை வரவேற்கிறார். அபிராம் தாக்கூர் வரவேற்று தன்னுடைய வீட்டுக்கு கூட்டின்னு போகிறார். ஸோ வீட்டில் வந்தோடனே அபிராம் தாக்கூர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப பசிக்குது, பிரசாதம் எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். உடனே நித்யானந்த் பிரபு வந்து அங்கே வரக்கூடிய வைஷ்ணவருக்கெல்லாம் விருந்து பண்ணி வச்சுருக்காரு, அந்த விருந்தெல்லாம் வந்து பிரசாதெல்லாம் பரிமாறுறாரு. அபிராம் தாக்கூர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு, இன்னும் வைங்க இன்னும் வைங்க, நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கார், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கார், பயங்கரமான விருந்து சாப்பிட்றாரு. இப்போ நித்யானந்த் பிரபு ரொம்ப ஆச்சரியம், ஐயோ என்னது, நம்ம எவ்வளோ பேருக்கு சமைச்சு வச்சுருக்கோம், வரக்கூடிய விருந்தினருக்கெல்லாம் சமைச்சு வச்சுருக்கோம், இவர் ஒத்திரே சாப்பிட்டு தீத்துருவார் போல இருக்கே அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, அபிராம் தாக்கூர் இந்த மாதிரி நிறைய விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய வைஷ்ணவருக்கு பிரசாதம் வேணும், இப்போ நீங்களே சாப்பிட்டா மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா, நம்ம மற்றவங்களுக்கும் அந்த பிரசாதம் போய் சேர வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நித்யானந்த பிரபு. யார் இடத்துல? அபிராம் தாக்கூர் இடத்துல. அபிராம் தாக்கூர் சொல்கிறாரு, நான் யாருன்னு நினச்சிங்க, நான் வந்து ஆயருக்குள்ளே சிறுவன், நான் இடையருக்குள்ளே சிறுவன், முதல்ல நான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு நான் திருப்தியாக நான் சாப்பிட்டுக்குவேன், என்னை பற்றி தெரியாது உங்களுக்கு அப்படின்னாரு. நித்யானந்த பிரபுக்கு என்னடா சொல்கிறதுன்னு தெரியல அவர்கிட்ட. அப்போ சொல்கிறார், ஓ அப்போ என் மேலே சந்தேகமாக உங்களுக்கு, போய் சமையலரில் போய் பாருங்களேன் அப்படின்னார். யார்? அபிராம் தாக்கூர். யார் இடத்துல? நித்யானந்த் பிரபு இடத்துல. ஸோ நித்யானந்த் பிரபு சமையலரில் போய் பார்த்தா அங்கே பண்ண பதார்த்தங்கள்லாம் ஒரு மடங்கு இரு மடங்கு அப்படியே இருக்குது, அதிகமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே நித்யானந்த் பிரபு ரொம்ப சந்தோஷம். ஸோ யார் தான் புரிஞ்சிக்க முடியும், இந்த நித்யானந்த் பிரபுக்கும் அபிராம் தாக்கூர் நடந்த விஷயங்களில் வந்து நம்மளை மாதிரி சாதாரண கட்டுண்ட ஜீவாத்மங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது, அவ்வளோ உன்னதமான அன்பு பரிமாற்றம் தெய்வமான லீலைகளையும் இவங்க ரெண்டு பேரும் வெளிப்படுத்துகிறாங்க. யார்? அபிராம் தாக்கூரும் நித்யானந்த பிரபுவும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து அவருக்கு சேவையெல்லாம் பண்ணிவிட்டு நித்யானந்த் பிரபுவுக்கு இந்த தாம்பூலம்லாம் கொடுக்குறாரு. அப்போ அபிராம் தாக்கூர் சொல்கிறாரு, நித்யானந்த பிரபு நான் கேள்விப்பட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு, அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் நமஸ்கரிக்கணும், அந்த குழந்தைக்கு நான் வந்து நமஸ்காரம் பண்ணணும், ஏன்னா அது உங்கள் குழந்தை இல்லையா. நித்யானந்த் பிரபு சொல்கிறார், அஜிஜோ வேண்டாம், இதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி எண்ணற்ற குழந்தை நான் இழந்திருக்கேன், இந்த குழந்தை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அபிராம் தாக்கூர் சொல்கிற, இல்லை இல்லை நீங்கள் கட்டாயம் கொண்டு வாங்க, அந்த குழந்தை சாதாரணமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஜானவா மாதாவும் வசுதா மாதாவும் அழறாங்க, அஜோ சுவாமி தயவுசெய்து எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, இந்த குழந்தை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம், இந்த குழந்தை இறந்துச்சுன்னா எங்களால் உயிர் வாழவே முடியாது, எங்களை ஏற்கனவே பெரிய துன்பத்தில் ஆளாக்கிட்டீங்க நீங்கள், ஸோ தயவுசெய்து வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. யார்? நித்யானந்தோடைய மனைவியான ஜானவியும் வசுதாவும், வசுதா மாதாவும் ஜானவி மாதாவும். அபிராம் தாக்கூர் சொல்கிற, இல்லை இல்லை முடியாது,
நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து எதுக்காக, அந்த குழந்தையை வந்து நமஸ்கரிக்கிறதுக்காக தான், அந்த குழந்தையை சேவிக்கக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்கலன்னா, நித்யானந்தபுருடைய குழந்தையை சேவிக்கக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்கலன்னு நான் இங்கே இவங்க வந்து என்ன பிரயோஜனம், அதை நான் கட்டாயம் சேவிக்கணும், அதுக்கு நமஸ்கரிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். யார்? அபிராம் தாக்கூர். ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தை எடுத்துன்னு வராங்க. வசுதா மாதாவும் ஜானா மாதாவும் அழகிறாங்க. நித்யானந்தபுர் ரொம்ப அப்படியே பதட்டத்தில் இருக்கார். நித்யானந்தபுர் முழுமுதற் கடவுள், அவருக்கு பதட்டமோ பயமோ கிடையாது. ஆனாலும் ஒரு பக்தனுடைய ரூபத்தில் இருக்கணும் நித்யானந்தபுர், அதுக்குண்டான அந்த லீலைகளை புரிகிறார். அப்போது அபிராம் தாக்கூர் முன்னாடி இந்த குழந்தையை கொண்டு வந்தோடனே, இந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்தோடனே அபிராம் தாக்கூர் அப்படி சாஷ்டகம் நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரிக்கும்போது அந்த குழந்தை சிரிக்குது. அந்த குழந்தை வந்துட்டு அவரப்பா சிரிச்சுது. தன் திரும்பி நமஸ்கரிக்கிறார். அடுத்தடுத்து ரெண்டு முறை மூன்று முறை நமஸ்கரிக்கிறார். இந்த குழந்தை கை காலை அசிஞ்சு சிரிச்சுட்டுருக்கு. அப்போ தான் அபிராம் தாக்கூர் புரிஞ்சின்றாரு, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இது பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அற்புதமாக ஒரு அஷ்டகம், எட்டு விதமான கவிதைகள், எட்டு விதமான பாடல்கள் ஒன்று பாடுறார். அதுதான் வீர் சந்திர அஷ்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட திருநாமம் தான் வீர் சந்திர பிரபு. நித்யானந்த பிரபுடைய குழந்தை வீர் சந்திர பிரபு. அந்த வீர் சந்திர பிரபு வந்து நித்யானந்த பிரபுலேருந்து வேறானவர் இல்லை. ஸோ நித்யானந்த பிரபுடைய முழு கருணையும் முழு கருணையின் மொத்த ரூபம் தான் இந்த வீர் சந்திர பிரபு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் படித்தோம், நித்யானந்த சரித்தாமிரதத்திலிருந்து. அதில் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தபுடைய என்ன வேண்டின்றாருன்னா, நீங்கள் இல்லற வாழ்க்கையில் போய் திருமணம் செய்துக்கோங்க, என்னுடைய அம்சமாக நானே உங்களுக்கு குழந்தையாக வருவேன், நானே உங்களுக்கு குழந்தையாக வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் நகரத்துலையும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமானது. நான் வந்து ஒரு பக்தருடைய ரூபத்தில் திரும்ப வருவேன், அது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய கருணைக்கு யாருக்கு இருக்கோ, உங்களுடைய கருணை யாருக்கு இருக்கோ, அவங்களால தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நித்யானந்த பிரபு ஆசீர்வதிக்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரியே நித்யானந்தபுருடைய குழந்தையாக அவரே வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுவே திருவாவதாரம் பண்ணார் வீர்சந்திர பிரபுவா. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக வந்துட்டு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, அப்புறம் கௌர கண தின தீபிகா, கௌர கனோ தன தேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் வந்து கவிக்கர்ண பூர்ணா, கவிக்கர்ண பூர்ணர் வந்துட்டு ஒரு நம்முடைய பூர்வாச்சாரியில் ஒருத்தர். அவர் வந்துட்டு அவருடைய ஒரு தனி சிறப்பு என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில் வந்தவங்கெல்லாம் கிருஷ்ணர் லீலையில் யாராக இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த புஸ்தகத்தில் சைத்தன்ய மகாபிரபு கருணினால் கவிக்கர்ண பூர்ணர் எழுதியிருக்காரு. இப்போ கவிக்கர்ண பூர்ணர் என்ன சொல்கிறாருன்னா, சங்கர்ஷ்ணஸ்ய யோவியோக பிரயோக்திசாயி நாமஹா சயேவ வீர் சந்திர பிரபு சைத்தன்யாபின்ன விக்கிரஹா. அதாவது கிருஷ்ணனுடைய அவதாரம் கிருஷ்ணர், பலராமர், பலராமற்றிருந்து விஷ்ணு தத்துவங்கள். அந்த விஷ்ணு தத்துவங்களை ஒருத்தர் தான் வந்து ஷீரோதக சாய் விஷ்ணு. அந்த ஷீரோ சாய் விஷ்ணுடைய அம்சம் தான் வந்துட்டு வீர்சந்திர பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தையை கையில் வாங்கிட்டு அபிராமத்தில் சொல்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு யாரெல்லாம் சந்திக்கலையோ, இப்போ இருக்கிறவங்கள, இப்போ இந்த சூழ்நிலையில் சைத்தன்ய மகாபிரபு யாரெல்லாம் சந்திக்கலையோ அவங்க வாங்க இந்த குழந்தையை பாருங்கள். ஏன்னா இந்த குழந்தையும் மகாபிரபு வேற இல்லை, மகாபிரபு தான் திரும்பியும் வீர்சந்திர பிரபுவை வந்திருக்காரு அப்படின்னு அந்த குழந்தையை கையில் எடுத்துகிட்டு ரொம்ப அற்புதமாக கீர்த்தனம் செய்கிறாரு. யார்? அபிராம் தாக்கூர். ஸோ அந்த திருவிழா ரொம்ப அற்புதமாக நடக்குது. அபிராம் தாக்கூர், நித்யானந்த பிரபு அவங்கள சேர்ந்தோட வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம சங்கீர்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இப்படி வீர்சந்திர பிரபு வந்துட்டு ஷீரோ சாயோடைய விஷ்ணுவோடைய அவதாரமாகவும் சைத்தன்ய மகாபிரபுடைய அம்சமாகவும் சைத்தன்ய மகாபிரபு வீர்சந்திர பிரபுவாகவும் தோன்றுனதான் எண்ணற்ற ஆச்சாரியர்கள். பக்தி ரத்னாக்கரில் வந்து நரஹரி சக்கரவர்த்தி தாக்கூரர், அப்புறம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, அப்புறம் கவிக்கர்ண பூர்ணர், இந்த மாதிரி எண்ணற்ற ஆச்சாரியர்கள் வந்து நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. வீர்சந்திர பிரபு ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் சைத்தன்ய மகாபிரபுலேருந்து வேறானவர் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து சாஸ்திரங்கள் இருக்குது. அப்படி வீர்சந்திர பிரபு வந்து நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் குழந்தையாக தோன்றினர். ஸோ வசுதா குழந்தையாக தோன்றி அவர் இல்லை சின்ன வயதுலேருந்தே பக்தி தொண்டு பண்ணி பண்ணி பகவான் மேலே அளவிட முடியாத அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர் மேலே அன்பு வெளிப்படுத்தினாரோ அதே போல் ஸ்ரீ வீர்சந்திர பிரபு வந்துட்டு எப்பவுமே ஹரிநாமத்தை ஓதிண்டே இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி வீர்சந்திர பிரபு வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துலையும் நகரத்துலையும் போய் ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணுறார். நிறைய பேரை வைஷ்ணவராக உருவாக்குறார். நிறைய பேருக்கு வைஷ்ணவ அந்த கிருஷ்ணருடைய பிரேமத்தை வந்து ரொம்ப காரணமற்ற அவருடைய கருணையினால் வழங்கின்றிருக்கார். அப்போது வீர்சந்திரப்பருடைய சீடர்களை ஒருத்தர் வந்து யதுநந்தன் ஆச்சாரியா. ஸோ யதுநந்தன் ஆச்சாரியா வந்துட்டு வீர்சந்திரப்பருடைய சீடர்கள். அப்போ ஒரு நாள் வந்து ஜானவ மாதா வந்து யதுநந்தன் ஆச்சாரியை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. யார்? ஜானவ மாதா. ஜானவ மாதா வந்துட்டு வீர்சந்திரப்பருடைய இன்னொரு அம்மா, கூடவே வீர்சந்திரப்பருடைய ஆன்மீக குரு அவங்க தான். ஜானவ மாதா தான் வீர்சந்திரப்பருவ தீட்சை வாங்கிக்கிறார். ஜானவ மாதாட்ட தீட்சை வாங்கிட்டு அவங்களுடைய சீடராக வந்து பயிற்சி பண்ணிட்டுருக்கார். அப்போ ஜானவ மாதா ஒரு நாள் வீர்சந்திரப்பருடைய சீடரான யதுநந்தன் ஆச்சாரியோட வீட்டுக்கு போகிறார். யதுநந்தன் ஆச்சாரியருக்கு ரெண்டு பெண்கள் இருந்தாங்க, ரெண்டு பெண் குழந்தைங்க. ஒரு பெண் பேர் வந்து ஸ்ரீமதி, இன்னொரு பெண் பேர் இன்னொரு பொண்ணு பேர் வந்துட்டு நாராயணி.
இந்த ஸ்ரீமதி நாராயணி ரெண்டு பேரும் பார்த்தோன்னே அவங்க அழகு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ஜானவ மாதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஜானவ மாதா வந்து யதுநந்தன் ஆச்சார்கிட்ட வேண்டிக்கிட்டார், இந்த ரெண்டு பெண்களையும் வந்துட்டு நீ வந்து வீரச்சந்திரபுரத்துக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஜானவ மாதாவுடைய விருப்பத்தினாலையும் எல்லா வைஷ்ணருடைய ஆசீர்வாதத்தினாலையும் பகவானுடைய அந்த லீலையானது இப்போது வந்து இந்த பகவானுடைய இந்த கல்யாண வைபவம் திருமண வைபவம் எப்படி வந்து பாலாஜி வந்துட்டு லக்ஷ்மி தேவி பத்மாவதி அதாவது ஸ்ரீதேவி பூதேவியை கல்யாணம் செய்துக்கிறாரோ, எப்படி கிருஷ்ணர் வந்து ருக்மணி சத்யபாமாவை திருமணம் செய்துக்கிறாரோ, எப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து விஷ்ணு பிரியா லக்ஷ்மி பிரியாவோட திருமணம் செய்துட்டாரோ, எப்படி நித்யானந்த பிரபு வந்து வசுதா ஜானவ மாதாவை திருமணம் செய்துட்டாரோ, அதே போல் வீர்சந்திர பிரபு வந்துட்டு இந்த ஸ்ரீமதியும் நாராயணியும் திருமணம் செய்துட்டார். அவங்க மூலமாக வந்துட்டு அந்த இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்துட்டு அவர் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் வந்து கிருஷ்ணன் கூட பிரச்சாரம் செய்கிறார். ஸோ நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வந்து கிரகஸ்தர்கள் இருந்திருக்காங்க, பிரம்மச்சாரி இருந்திருக்காங்க, சன்னியாசி இருந்திருக்காங்க. அப்போ வந்து சைத்தன்யமா அப்படிய போதனை என்னென்னா, நம்ம பிரம்மச்சாரியாக இருக்கமா கிரகஸ்தராக இருக்கமா சன்னியாசியாக இருக்கமா முக்கியம் இல்லை, நம்ம எந்தளவுக்கு கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்கிறோம், எந்தளவுக்கு கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணுறோம், கிருஷ்ண மேலே அன்பு செய்கிறோம், கிருஷ்ண மேலே பக்தி பண்ணுறோம், அதே சமயம் இந்த கிருஷ்ண உணர்வை எந்தளவுக்கு விநியோகம் பண்ணுறோம். இப்போ நம்முடைய ஆச்சாரியம் எல்லாமே சாதாரணமானவங்க இல்லை, இவங்க எல்லாமே பகவானுடைய உலகத்தில் நித்தியமாக லீலை பண்ணுறவங்க, கிருஷ்ணனுடைய உலகத்துலேருந்து இங்கே இறங்கி வந்திருக்கிறவங்க. வீர்சந்திர பிரபு அதே மாதிரி தான் பகவானுடைய விஷ்ணு தத்துவ ஸ்வரூபம். ஸோ விஷ்ணு தத்துவமாக இருக்கிறதுனால அவரே ரெண்டு மனைவி பண்ணாங்க, ஏன் நித்யானந்த பிரபு ரெண்டு மணி கல்யாணம் பண்ணாங்க, ஏன் சைத்தன்யமா ரெண்டு மணி கல்யாணம் பண்ணாங்க, நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பகவானுடைய லீலை வேறு, நம்மளுடைய செயல்கள் வேறு. ஸோ நம்முடைய செயல்கள் பௌத்திகமானது. இந்த பௌத்திகமான உலகத்தில் பௌதிக குணநலங்களை பௌதிக குணத்தில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி இப்படி தான் நம்ம இல்லற வாழ்க்கை நடத்திகிட்டு இருக்கோம். ஆனால் கிருஷ்ணனுடைய லீலைகள், சைத்தன்யமா லீலைகள், நித்யானந்த பிரபு லீலைகள், வீர்சந்திர பிரபு லீலைகள்லாம் வந்து விஷ்ணு தத்துவங்களுடைய லீலையில் வரக்கூடியது. அது வந்து இந்த உலகத்துக்கு வந்து மங்களகரமானது. இந்த வீர்சந்திர பிரபு வந்து திருமணம் செய்துன்றது, சைத்தன்ய மகாபிரபு திருமணம் செய்துன்றது, இந்த லீலைகளை கேட்கறதுனாலே நம்ம ஹதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் நீங்கும், நம்ம புனிதம் அடைவோம். அதனால் வீர்சந்திர பிரபு வந்து நம்ம ஒரு சாதாரண மனிதனாக நினைக்க முடியாது. அவர் வந்து பகவானுடைய விஷ்ணு தத்துவத்துடைய அவதாரம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே வீர்சந்திர பிரபுவாக தோன்றி ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலையும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்து எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய பிரேமத்தில் மூழ்கடிச்சிருந்தார். ஸோ எப்படி 500 வருடங்களுக்கு முன்னாடி வீர்சந்திர பிரபு வந்துட்டு ஜானவ மாதாவுடைய வழிகாட்டுதலில் ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் வந்து ஹரிநாமத்தை வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார், அதே போல் ஒரு தடவை ஜானவ மாதாவுடைய கட்டளைப்படி அவருடைய அவங்களுடைய வழிகாட்டுதல் படி வீர்சந்திர பிரபு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். வங்காளத்திலிருந்து பல பல இடங்கள் யாத்திரை போயிட்டு பிருந்தாவனம் யாத்திரை வந்து அங்கே வந்து கோசாமிகள்லாம் சந்தித்து அங்கே கிருஷ்ண லீலைகள் பண்ண இடங்கள்லாம் சந்தித்து, ஸோ இப்படி நிறைய இடங்கள் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, அவர் யாரையெல்லாம் பார்க்குறாரோ, அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தூய்மையான கிருஷ்ண பிரேமத்தை வழங்கினார். அவங்க எல்லாருமே வீர்சந்திர பிரபு யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் அவர் வந்து சரணடைகிறாங்களோ, அவங்க எல்லாருமே மிக உன்னதமான வைஷ்ணவரானாங்க. ஸோ வீர்சந்திர பிரபு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க ஹரிநாமத்தை உச்சரிக்க வச்சார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி வீர்சந்திர பிரபுடைய கருணினால தான் ஒட்டுமொத்த வங்காளத்திலையும் வந்துட்டு நித்யானந்தருடைய கருணையை வந்து விநியோகம் பண்ணார் வீர்சந்திர பிரபு. சைதன்யமா நித்யானந்தருடைய அந்த கருணை, இந்த ஹரிநாமம் வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் ஒழிக்கிறது வந்து வீர்சந்திர பிரபுடைய பங்கு அளவிட முடியாது. அதனால தான் சைத்தன்ய சரிதாமத்தில் கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அந்த சாஸ்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி பிரார்த்திக்கிறார். அவர் வந்து சைத்தன்ய மாவட்ட பிரார்த்தனை பண்ணுறார், நித்யானந்த பிரார்த்தனை பண்ணுறார், என் வீர்சந்திர பிரபுட்டி பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா வீர்சந்திர பிரபுடைய கருணை அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த காவியத்தை வந்து இந்த சரித்திரத்தை என்னால் முழுமையாக எழுதி முடிக்க முடியும், அந்த வீர்சந்திர கோஸ்வாமியோடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அந்த சைத்தன்ய சரிதாபிரதம் சாஸ்திரம் எழுதிக்கு முன்னாடி வீர்சந்திர பிரபுட்டை பிரார்த்தனை பண்ணுறார். ஸோ இப்படி நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்முடைய பூர்வாச்சாரியருடைய ஆசீர்வாதம், சில பிரபுபாதர் அவங்களுக்கு முந்தைய ஆச்சாரியர்கள், நம்முடைய பூர்வாச்சாரியருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடியும், நமக்கும் கிருஷ்ணன் மேலே அன்பு வாழ்த்துக்க முடியும். இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியுடைய கதைகளை கேட்கறது, அவங்களுடைய லீலைகளை வந்து பகிர்ந்துக்கிறது, அவங்கள பற்றி நினைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப மங்களகரமானது, ரொம்ப தெய்வீகமானது, நம்ம ஹதயத்தில் அழுக்குகள்லாம் அளிக்கக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய சகாக்களுடைய லீலைகள் ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது, ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அந்த லீலைகளை ஒத்து ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, குறைந்தபட்சம் அவங்களோட பெயர்களை ஞாபகம் வச்சுட்டாவது, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், ஹரிதாஸ் தாகூர், வீர்சந்திர பிரபு, இவங்களுடைய திருநாமத்தை வந்து ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட அவங்களும் கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பு கிருஷ்ண பிரேமம் ஏற்படுன்னு சைத்தன்ய சரிதாமத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போ வெறுமனே இவங்களுடைய திருநாமத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப மங்களமானது. ஏன்னா இதுவும் பகவானுடைய திவ்யமான நாமம் தான். ஏன்னா வீர்சந்திர பிரபு யார், சைத்தன்யமா அப்படியே அம்சம், விஷ்ணுவுடைய அவதாரம். ஸோ இந்த திருநாமம் வந்து பகவானுடைய புனித நாமம் தான். அப்படி பகவான் பகவானுடைய புனித நாமம், வைஷ்ணவுடைய திருநாமம், வைஷ்ணவுடைய அந்த பகவானுக்கும் பக்தனுக்கும் இறந்த வைஷ்ணவருக்கும் இடையில நடந்த அந்த அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் நம்ம நினைக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் ஞாபகப்படுத்திக்கிறதுனாலையும் அவங்களுடைய வெறுமனே அவங்களுடைய திருநாமங்களை ஞாபகப்படுத்திக்கிறதுனாலையும்
நம்ம எண்ணற்ற ஜென்மங்களாக செய்த கர்ம வெளியிலேருந்து விடுபடுவோம், பாவங்கள்லேருந்து விடுபடுவோம். நமக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம வாழ்க்கையினுள்ள லட்சியமான கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான பிரேமம், கிருஷ்ணா மேலே அந்த பிரேமம், அந்த அன்பு அடையிறது வந்து இந்த பூர்வாச்சருடைய கருணை இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் நம்ம இங்கே வீர்சந்திர பிரபுட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் வந்து சைத்தன்மாவுடைய கருணை கிடைக்கணும், நித்யானந்தருடைய கருணை கிடைக்கணும், நமக்கு அவருடைய கருணை கிடைக்கணும், வீர்சந்திரப்புடைய கருணை இருந்தால் தான் நம்ம ஹரிநாமத்தை வந்து குற்றமற்று ஜபிக்க முடியும், ஹரிநாமத்தோட சுவை ஏற்படணும். நம்ம தொடர்ந்து ஹரிநாமத்தை வந்து இடைவிடாது ஜபித்து நம்ம பகவான் மேலோட தூய்மையான அன்பு வளர்த்துக்கணும். அதே போல் இந்த நாமத்தை வந்துட்டு மற்றவருக்கு விநியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து பாக்கியம் வந்து அதை நம்ம கொடுக்கணும். நம்மளும் ஒரு சின்ன கருவியாக இருந்தது செயல்படணும்னு நம்ம வீர்சந்திரப்புரோட பிரார்த்தனை பண்ணுவோம். இன்றைக்கி இந்த வீர்சந்திர பிரபுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கூடிய பாக்கியம் சில பிரபுபாரை தான் நமக்கு கிடைச்சிது. ஸோ பிரபுபாருக்கு நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். அதனால் பிரபுபார் இடத்துலையும் நம்முடைய ஆச்சாரியரான பிரபுபாதர் ஆன்மீக குரு இவங்களிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கணும். ஜெய ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ஜெய ஸ்ரீ வீர்சந்திர பிரபுக்கு, கோர் பிரேமானந்தே.